Hi friends, welcome to Devi Kitchen Daily Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இடியாப்பம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க ரேசன் அரிசியை வச்சுட்டு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம எப்பயும் நார்மலாக கடையில் வாங்குற அரிசி மாவோட இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சே பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ரேசன் அரிசி, இது ரேசன் பச்சரிசி. நல்லா பொடைச்சிட்டு, நல்லா தூசு இல்லாமல் நல்லா பொடைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 4 to 5 தடவை நல்லா அரிசி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கழுவிக்கலாம். அப்புறம் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா அரிசி நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டு நல்லா அலசிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஒரு 4 to 5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் அரிசியை. பாருங்கள் இந்த மாதிரி நல்ல தண்ணி வர வரலையும் நல்லா கழுவிக்கலாம். அரிசி வந்துட்டு நல்லா ஊறணும். 1-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 3-5 மணி நேரம் நல்லா ஊறணும் அரிசி. குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். பாருங்கள் அரிசி வந்துட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு அடியில் ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வெயிலில் தான் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கிற மாதிரினா ஒரு 1.5 மணி நேரத்தில் நல்லா அரிசி நல்லா காஞ்சிரும். ஃபேன் காற்றுல காய வைக்கிற மாதிரின்னா ஒரு 1 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். நம்ம கடையில் எப்படி அரிசி மாவு வாங்குவோமோ அந்த பதத்துக்கு மிஷினில் சொல்லி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் தான் இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்த அரிசி மாவில். இந்த மாதிரி வறுத்துட்டு வைக்கும் போது பூச்சி பிடிக்காது, சீக்கிரமாக பூச்சி வைக்காமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புட்டு மாவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு எல்லா மாவுமே இந்த மாதிரி வறுத்துட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம கை தொட்டு பார்க்கும்போது நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். நல்லா வாசம் வரும் நம்ம வறுக்கும் போதே. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வாசம் வரும் வறுக்கும் போதே. அந்த அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள் மாவு வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு மாவு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு மாவு பிசையும் போது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் இடியாப்பம் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சா தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மாவு நல்லா கலந்துக்கலாம். ஒரு சில மாவு வந்துட்டு தண்ணி நல்லா நிறையா இழுக்கும், ஒரு சில மாவு கம்மியாக தண்ணி இழுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவே தண்ணி வந்து சூடு பண்ணிக்கணும்.
மேக்ஸிமம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி தேவைப்படும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியில் இன்னும் கூட மீதி இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவே சூடு பண்ணிக்கிட்டோம்னா மாவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம நல்லா ஊற்றிட்டு மாவு கலந்து வச்சுக்கலாம். இல்லைனா திரும்ப ஒரு டைம் சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கலந்தால் போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மாவு நல்லா சூடாக தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நல்லா அந்த உள்ளே இருக்க சூட்லேருந்து மாவு நல்லா வெந்துடும். அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். திரும்பவும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாகிடும் நம்ம இந்த மாதிரி பிசையும் போது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம்னா கையில் ஒட்டவே ஒட்டாது மாவு. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு பாருங்கள் மாவு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி இருக்க மாவை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இல்லை மேலே வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு முறுக்குரல் இல்லைன்னா இடியாப்பரலில் போட்டுட்டு நம்ம இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சி வச்சிருக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் மாவு உள்ளே போடுறதுக்கு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம மாவு மட்டும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சா போதும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சோம்னா கஷ்டமாக இருக்காது நமக்கு இடியாப்பம் புளியறதுக்கு. ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரலையும் கெட்டு போகாமல் மாவு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி புளிஞ்சிக்கலாம். நல்லா 2 சொத்து மட்டும் விட்டு புளிஞ்சிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 சொத்து மட்டும் விட்டுனமா சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இலையில் வச்சுட்டு புளிஞ்சிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே ஒரு தட்டு வச்சுட்டு திரும்பவும் ஒரு இலையில் புளிஞ்சு விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா இட்லி தட்டில் நம்ம இட்லி துணியை போட்டுட்டு நினச்சி போட்டுட்டு அதுலேயும் நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இடியாப்பம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம மீதி இருக்க மாவையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது.
இந்த மெத்தடில் மாவு ரெடி பண்ணிவிட்டு இடியப்பம் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா வெஜ்ஜு குருமா, தேங்காய் பால், இதுக்கெலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இடியாப்பம் ஃபுல்லாக எல்லாமே நம்ம இடியாப்பம் புழிஞ்சிட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே தெரியுது. இந்த மாதிரி செஞ்சுட்டு ஹாட் பாஸில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள், கடையில் கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் வீட்லேயும் ரேஷன் அரிசி இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு இடியப்பம் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் பால் நல்லா திக்காக அரைச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடியப்பம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.